சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. யோக சக்தி என்பது ஆக்கும் சக்தி, முழுமையாக நமக்கு வந்து வாழ்க்கையில் சிறப்பான நிலையை உருவாக்குவது தான் யோக சக்தி. ஆக இதில் வந்து எந்த ஒரு டவுட் கிடையாது, எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லை. இதில் என்ன, ஏன் சிலர் வந்து இந்த நம்பி ஆள் வந்துட்டு ஒரு நிலை ஒரு ஸ்டெபிள் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு காரணம் என்னென்னா, தன்னோட நிலையை மறந்து போகிறாங்க. தன் நிலைனா தன் நம்பிக்கையை இழக்கிறாங்க. மனிதன் வந்து வாழ்க்கையில் இழக்கக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இழந்துட்டு அப்போ வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சிங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இல்லை, நம்பில்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் வந்து நம்பிக்கை இழந்துட்டானா, அவனை என்னென்னு சொல்லலான்னா, சுருக்க ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நடைப்பிணம். அதான் அவனை சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு அப்புறம் அடுத்த இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் எல்லாமே இழந்திருந்தாலும், பொன் பொருள் காசு சொத்து சுகம் எல்லாமே இழந்திருந்தாலும், நம்பிக்கை இருந்தால் எல்லாமே மீண்டும் பெற்றுடலாம் இறைவனால். அது யோக சக்தி பெற்றிருக்கீங்க, 100% மீண்டும் பெற முடியும். ஆக நம்பிக்கை என்பது தன் நம்பிக்கை, யோக சக்தி மேல் நம்பிக்கை. யோக சக்தின்றது இறை சக்தி தான், இறைவன் மேல் வைக்கிற நம்பிக்கை தான். இது வந்து செப்பரேட்டாக நம்ம சொல்லணும். யோக சக்தி என்பது அது தியானம் செஞ்சாலே இறைவனை தியானிக்கிறோன்றது தான் அர்த்தம். தியானம் அளித்த இறைவன் அளித்த சக்தி தான் அது நமக்கு. ஆக எந்த சூழ்நிலையிலும் இதுதான் தடுமாட்டம். சன்ன ஸ்டேபிள் இல்லாமல் போகிறாங்கன்னா அதுதான் விஷயம். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து தன் நம்பிக்கையை இழக்கிறாங்க. சும்மா அடுத்தவர்களை சும்மா அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்ற போகும்போது எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. மாந்திரிகம் இருக்குது, ஜாதகம் இருக்குது, ஜோசியம் இருக்குது, எல்லாமே இருக்கலாம். ஆனால் எல்லாமே இருந்தாலும் கூட, மாந்திரிகம் இருக்கலாம், கிரக பிரச்சனை இருக்கலாம், கிரகங்கள்னால் அது நிலையில் வேலை செயல்படுது அல்லவா. எல்லாமே இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே இருக்குது. ஆனால் இவைகளை மட்டுமே நீங்கள் முழுமையாக நம்பி செயல்பட முடியாது. ஏன் செயல்பட முடியாதுன்னா, முதலில் உங்களை ஸ்டடி பண்ணணும். நீங்கள் ஸ்டடி பண்ணலைன்னா எந்த கிரகங்கள், உனக்கு 3 வருஷம் சுக்கர தசை அடிக்கிறதுனால உங்களுக்கு சுக்கர தசையில் வந்து காசு பணம் வராது. நீங்கள் எதுவும் முயற்சி செய்யலைன்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்டடியாக இல்லைன்னா, ஒரு ஸ்டேபிளாக இல்லைன்னா, மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் இல்லைன்னா, செயல்படலைன்னா, முயற்சி செய்யலைன்னா ஒன்றுமே இருக்காது. கிரகங்கள் அது பாட்டுக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆக நம்மை நாம் வந்து சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், அதுதான் ஃபஸ்ட்டு. சித்தர்வோம் ஸ்ரீராஜ